வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் தேவி சரவணியை நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். சொரியாசிஸ் பற்றி ஒரு விரிவான விளக்கம் நீங்கள் பலமுறை கொடுத்துருக்கீங்க. நிறைய பேருக்கு சொரியாசிஸ்ன்றது தொத்து வியாதி மற்றவங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சாலும் இல்லை, அது நிச்சயம் பரவாது, தன்னுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றத்தினால தான் சொரியாசிஸ் வருதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே போல் நிறைய முறை வந்துட்டு டேண்ட்ரஃப் வந்துட்டு சொரியாசிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே போல் எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது, கால்களில் பித்த வெடிப்புக்கும் நமக்கு தோல் தோலாக உரிகிற மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே அதிகப்படியான பித்த வெடிப்பு இருக்கிறது கூட சொரியாசிஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போது காலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான பித்த வெடிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு அரிப்பு, அதுலேருந்து ரத்தம் கசிகிறது, வெடிப்புகள் வந்து ரொம்ப ஆழமாக ரொம்ப டீப்பாக இருக்கிறது, அதுலேருந்து தோல் உரிகிறது, இது எல்லாமே நம்மளுக்கு சொரியாசிஸோடைய சிம்டம்ஸாகவும் நம்மளுக்கு இருக்கும், அதனுடைய அறிகுறிகளாகவும் நம்மளுக்கு இருக்கும். பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா பால்மார் சொரியாசிஸ், பிளான்டார் சொரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால்கள்லையும் நம்மளுக்கு அதிகப்படியான வெடிப்புகள் நம்மளுக்கு காணப்படும். இந்த வெடிப்புகளில் வந்து நம்மளுக்கு தோல் வந்து நம்மளுக்கு உரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெடிப்புகள்லேருந்து ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும், அதுக்குள்ள அழுக்கு சேர்ந்து போயிருக்கும். வெடிப்புகள் மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும், லைட்டாக தோல் மட்டும் நம்மளுக்கு உரிய ஆரம்பிக்கும். இது ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண பித்த வெடிப்பு மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி அந்த கால் நடுவுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெடிப்புகள் வந்து உருவாகும். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து தோலும் நம்மளுக்கு உரிய ஆரம்பிக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் தோல் உரிதலும் வெடிப்புகள் மட்டும் காணப்படும். அப்புறம் போக போக நம்மளுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாண்டுது அப்படின்னா வெடிப்புகள் வந்து அந்த பிளவைகள் எல்லாமே வந்து டீப்பாக ஆரம்பிக்கும். வெடிப்பு வந்து ரொம்ப டீப்பாச்சு அப்படின்னா அது வந்து பிளவைன்னு சொல்லுவோம். சில பேர்த்துக்கு பிளவை வந்து கால் ஃபுல்லாக நல்லா நீளமாகவும் பெருசாகவும் இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஸ்கின் எல்லாமே தெரிகிற அளவுக்கும் சில பேர்த்துக்கு பிளவைகள் இருக்கும், மசில்ஸ் எல்லாமே தெரிகிற அளவுக்கு சில பேர்த்துக்கு பிளவைகள் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்த கசிவு, சீல் வந்து கசிகிறது, ஒரு சில பேர்த்துக்கு தாங்க முடியாத அரிப்பு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு காலை கீழே ஊன முடியாத அளவுக்கு வலிகள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதே மாதிரி காலை கீழே ஊனி போனாங்க அப்படின்னா வெள்ளத்தரையிலலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு காலில் வந்து தடம் தடமாக ரத்த தடம் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு அந்த அளவுக்கு சிவியராக கூட சில பேர்த்துக்கு இருக்கும். இது வந்து நம்மளுக்கு சொரியாசிஸ்னுடைய அறிகுறிகளில் இந்த பித்த வெடிப்புகள் வந்து நம்மளுக்கு ஒன்று. இதே மாதிரி பாதத்தில் ஏற்படுற மாதிரியே சில பேர்த்துக்கு கையிலையும் பித்த வெடிப்புகள் வந்து ஏற்படும். இது இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பித்த வெடிப்புகள் வந்து இயற்கையாகவே வந்து ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி காலில் வந்து நிறைய பேர்த்துக்கு குதிகாலில் அது எஸ்பெஷலி வந்து பின்னாடி அந்த குதிகாலில் வந்து பித்த வெடிப்புகள் வந்து நிறைய பேர்த்துக்கு காணப்படுது. இதுக்கு காரணம்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கம்னா இது வந்து பெரும்பாலும் வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் காணப்படுது. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் காணப்படுது, அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு சர்வசாதாரணமாக காணப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்புல நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவில் நம்மளுக்கு பித்தம் அதிகரிப்பதனால் நம்மளுக்கு இந்த பித்த வெடிப்புகள் நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பனிக்காலத்தில் குளிர்காலங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்பு வந்து நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு வறட்சியாகி அதே மாதிரி உஷ்ணமும் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகி நம்மளுக்கு ரொம்ப பித்தம் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும் போது நம்மளுக்கு பாடியில் வந்து நம்மளுக்கு அந்த ஹீட்னால நம்மளுக்கு வெடிப்புகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கல்லீரல்லிருந்து நம்மளுக்கு சுரக்கக்கூடிய அந்த பித்த நீர் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகரித்து காணப்பட்டாலோ நம்மளுக்கு அந்த பிளட்ல வந்து அந்த பிலிரூபின் லெவல்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக காணப்பட்டாலோ நம்மளுடைய பாடியில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹீட் நம்மளுக்கு அதிகமாகும், அதனால் நம்மளுக்கு பித்த வெடிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். சாதாரணமாகவே குளிர்காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக யூரின் போகுதுன்னு சொல்லிட்டு தண்ணி இன்டேக் வந்து ரொம்ப குறைச்சி எடுப்பாங்க. அதே மாதிரி நேச்சுரலாகவே வந்து நம்மளுக்கு தண்ணி இன்டேக் வந்து ரொம்ப குறைச்சி எடுக்கிறாங்க அப்படின்னாலும் சருமம் வந்து நம்மளுக்கு வறட்சி ஏற்பட்டு இந்த பித்த வெடிப்புகள் நம்மளுக்கு உருவாகுது. அப்புறம் இன்னொரு காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஈரமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நம்ம அதிகமாக நம்ம பிழங்குறதுனாலையும் அதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி கொல்லப்புறம் அந்த பாத்ரூம் சைடு இதெல்லாமே வந்து தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே நிறைய நேரம் நிற்கிறவங்க, அதுலேயே இருந்து வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி அழுக்குகள் வந்து காலில் வந்து அதிகமாக சேர்றதுனால சில பேர் வந்து கால் எல்லாமே வந்து அந்த சொரசொரப்பான இடத்துல வந்து நல்லா தேய்ச்சி உரசி நல்லா கழுவி காலை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும்.
அப்படி பண்ணாமல் கால் வந்து சுத்தம் பண்ணாமல் க்ளீன் பண்ணாமல் அந்த குதிகால் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் வந்து சரியாக க்ளீன் பண்ணாமல் எப்போவுமே வந்து ஒரு பெபிள்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. பெபிள்ஸ் மாதிரி வச்சு அதை வந்து நம்ம டெய்லி நம்ம க்ளீன் பண்ணி நம்ம வந்து குளிக்கிறப்போ ஒரு தடவைனாலும் நம்ம வந்து அதை டெய்லி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லாமல் அந்த இடத்துல நம்மளுக்கு அழுக்குகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக சேர்றதுனால நம்மளுடைய பராமரிப்பு நம்மளுடைய ஹைஜீன் சரியாக இல்லாததுனாலையும் நிறைய பேர்த்துக்கு பித்த வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான தரையில் வந்து நடக்காமல் அழுக்கு படிந்த தரைகள் இது மாதிரி இதில் வந்து அதிகமாக பிளங்கும் போதும் அதே மாதிரி மண் தரைகளில் வந்து காலில் வந்து ஸ்லிப்பர்ஸ் எதுவும் போடாமல் அதிகமாக நம்ம பிளங்கும் போதும் நிறைய பேர்த்துக்கு அழுக்கு சேர்வதனாலும் பித்த வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த பித்த வெடிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து அரிப்பு வந்து ஏற்படுத்திவிடும். சில பேர்த்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து அப்படி எந்நேரமும் அப்படி சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து சொரிஞ்சு அதை வந்து பிச்சு விட்டா அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிச்சு விட்டுட்டே இருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெடிப்புகள் வந்து ஏற்படுறதுனால அந்த வெடிப்புகள் வந்து சில டைம் வந்து கொஞ்சம் டீப்பாக போயிடுச்சு கொஞ்சம் உள் தோல் வரைக்கும் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டது இல்லை அதில் சில பேர்த்துக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படும் தண்ணிக்குள்ளேயே அதிகமாக இருந்து ஊறி ஒரு சில பேர்த்துக்கு சேத்து புண் மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷன்லாம் அந்த மாதிரிலாம் ஏற்பட்டது அப்படின்னாலும் வலி அரிப்பு எரிச்சல் இதெல்லாமே அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர்த்துக்கு அந்த இரத்த கசிவுகளும் வந்து ரொம்ப டீப் ஆயிடுச்சு அப்படின்னா ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த பித்த வெடிப்புகள் எல்லாமே வந்து நார்மலாக நம்மளுக்கு இது வராமல் பண்ணணும் இது வந்து வந்துருச்சு சோரியாசிஸ் மாதிரியும் நம்மளுக்கு பித்த வெடிப்புகள் இருக்குது அப்படின்னாலும் சில பேர் சாதாரண பித்த வெடிப்பு தான் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அது வந்து சோரியாசிஸாக இருக்கும். அப்போது இதெல்லாமே வந்து நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பித்த வெடிப்பு வராமல் தடுக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து நைட்டு படுக்க போகிறப்ப வந்து காலில் வந்து நல்ல செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து டெய்லி காலில் அப்ளை பண்ணிட்டு வர்றப்போ கண்டிப்பாக பித்த வெடிப்புகள் இருக்காது. அதே மாதிரி தண்ணி வந்து நல்லா குடிக்கணும். ஜீரா வாட்டர் குடித்தாலும் பரவாயில்ல ஜீரக தண்ணி ஜீரகத்தை வந்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் பாடி ஹீட் நல்லா நம்மளுக்கு வந்து நார்மலாக நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும் அதனால நம்மளுக்கு வெடிப்புகள் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏற்படாது. அதே மாதிரி டெய்லி வந்து அந்த கோகோனட் ஆயில் படுக்க போகிறப்ப அப்ளை பண்ணிவிட்டு தினசரியும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா பித்த வெடிப்பு ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும். அதே மாதிரி காலில் வந்து பித்த வெடிப்பு வராமலும் உங்களுக்கு வந்து அவாய்ட் ஆயிரும். நம்ம வந்து ஈரமான இடத்துல நம்ம இருக்கோம் அதே மாதிரி நம்ம சுத்தமான தரையில் நம்ம நடக்கலை அப்படின்னாலும் டெய்லி அந்த கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம நைட் படுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து வெடிப்புகள் வந்து ஏற்படாது. சருமம் வந்து நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு காத்துட்டே இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து வெடிப்புகள் அரிப்பு இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா சும்மா சாதாரணமாக வந்து ஹாட் வாட்டர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு வேப்பையலை கொஞ்சம் கீழாநெல்லியலை அப்புறம் குப்பமெனியலை இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒன்றா ரெண்டாக இடித்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்மளுடைய கால் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலும் அதுவும் நம்மளுக்கு அந்த அழுக்குகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அந்த மூலிகையினோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்மளுடைய அந்த தோள்களில் வந்து நம்மளுக்கு நல்லா அது வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு அந்த வெடிப்புகள் எல்லாமே நம்மளுக்கு குணமாகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பித்த வெடிப்புகளுக்காக வந்து ஆயின்மெண்ட் ஒரு பேஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதையும் ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வெடிப்புகள் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 15-20 டேஸில் உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு மறைய ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நல்ல ஆயின்மெண்ட்ஸ் எல்லாமே மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த பித்த வெடிப்புகள் எல்லாமே நம்ம அடிக்கடி நம்ம வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய கால்களை எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து குளிர்ச்சியாக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இல்லாட்டி ட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மருதாணி வைக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கும் பார்த்தீங்களா. ஓவரா பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு தான் அந்த பித்த வெடிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு அப்பப்போ வந்து மருதாணி இந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. சீதளம் பிடிச்ச உடம்புக்கு தான் சில பேர்த்துக்கு மருதாணி வச்சுட்டாங்க அப்படின்னாலும் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மருதாணி வச்சா சில பேர்த்துக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு குளிர்ச்சினால. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்கவங்களுக்கு தான் சில பேர்த்துக்கு பித்த வெடிப்புகள் வந்து ஏற்படும். அவங்க மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக அந்த மருதாணிகள் இந்த வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து மருதாணி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் வெடிப்புகள் வந்து நல்லாவே நம்மளுக்கு மறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பனிக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே
கை காலில் வெடிப்புகள் வந்து ஏற்படுற மாதிரி உதடு பகுதிகளில் வந்து அடுத்தபடியாக வந்து வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். உதடு பகுதிகளில் வந்து ஒரு மாதிரி கீறல்கள் மாதிரி விரிசல்கள் மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். உதடு பகுதியில் வந்து நம்மளுக்கு ட்ரையாக வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மளால் வந்து சாப்பிடும்போது மெல்லும்போது அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பெயின் ஒரு மாதிரியான சுருக்கி சுருக்கி நம்மளுக்கு குத்துற மாதிரியான ஒரு பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு பனி ரொம்ப அதிகரிக்கிறதுனால பனி வெடிப்பு அப்படின்னு நம்ம கலோக்கியலாகவும் நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மூக்கு நுனிகளில் வந்து இருக்கும். அதே மாதிரி கன்னத்தில் பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு அப்படியே ட்ரையாக வறண்டு போய் ஒரு மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக அப்ளிகேஷன்ஸ் மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு ஸ்கின் வந்து அப்பியரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு கைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் கை மேல் தோளில் அதே மாதிரி காலில் சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பனி வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுலேருந்தும் ஃப்ளேக்ஸ் மாதிரி உதிரும். அதை வந்து நிறைய பேர் சொரிஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்னாலும் அதுவும் தாங்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு அரிப்புகள் வந்து ஏற்படுத்திவிடும். அந்த சொரிஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்னாலும் அப்படியே சொரியாசிஸ் மாதிரி நம்மளுக்கு பக்கு பக்கா நம்மளுக்கு ஒரு மாதிரி தூள் தூளாக நம்மளுக்கு அந்த ஃப்ளேக்ஸ் வந்து நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம பனி வெடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பனி வெடிப்பு நம்மளுக்கு நார்மலாகவே சில பேர்த்துக்கு வந்து சும்மா குளிர்காலங்கள் இல்லாத டைமும் சில பேர்த்துக்கு இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா எதனால் அப்படி வருது அப்படின்னா இது வந்து நம்ம டோட் ஸ்கின் சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து தவளை சொறி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து லிவர்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு அந்த கொலஸ்ட்ரால் இது பண்ணக்கூடிய நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து நம்மளுடைய தோலுக்கு வந்து கொலஸ்ட்ரால் சத்துக்களை வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அது எல்லாத்தையும் மெட்டபாலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு என்சைம் வந்து நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு தோலில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும். தவளைச்சொறி அப்படின்ற ஒரு டெண்டன்சி வந்து ஏற்படும். இதுக்கு வந்து நம்ம நல்லா காப்பர் கண்டென்ட் நல்லா அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த தவளைச்சொறி நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த தாமிரபரணி ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆற்றுல வந்து நல்ல காப்பர் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதில் நம்ம குளித்து முங்கி எந்திரிச்சிட்டு வந்தாலே நம்மளுக்கு அந்த தவளைச்சொறி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ட்ரபிள் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் ஆயிடும். அதே மாதிரி கல்லீரலை நல்லா தூண்டி விடுற மாதிரியான மருந்துகளையும் எடுக்கும்போது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். இது எல்லாமே நம்மளுக்கு உஷ்ணத்தினால உருவாகக்கூடிய வியாதிகள் தான். சில பேர் வந்து இந்த சொரியாசிஸ் தான் அப்படின்னு தெரியாமையே வந்து பித்த வெடிப்புகளை வச்சுட்டே இருப்பாங்க. அது வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பித்த வெடிப்புகள் வந்து முக்கால்வாசி வந்து சொரியாசிஸில் தான் நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் முடியுது. எல்லாத்துக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய ஒரு சில பேர்த்துக்கு வந்து பித்த வெடிப்புகள் வந்து அசால்ட்டாக விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொரியாசிஸில் தான் போய் முடியுது. ஸோ அதனால் பித்த வெடிப்புகள் இருந்தாலும் நம்ம அதை வந்து நம்ம சரிவர அது இல்லாமல் நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பின் விளைவுகள் நம்ம வந்து எதுவும் சந்திக்க தேவை கிடையாது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், நாங்கள் வந்து மோகன் பேசுறோம் மேடம். ஓகேமா, இது யாருக்கான கேள்வி? பொண்ணுக்கு மேடம். அவங்க வயசுமா? 18 இயர்ஸ் மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம், சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்? மேடம் என் பொண்ணுக்கு வந்து 18 இயர்ஸ் ஆகுது. அவளுக்கு வந்து இந்த PSOS ப்ராப்ளம் இருக்கு. இப்பதான் ஸ்கேன் பண்ணி சொன்னா பாத்திரம் டாக்டர். அவ வந்து வெயிட் வந்து 85 கேஜி இருக்காங்க. ஒபிசிட்டியாலதான் இந்த பிரச்சனை வருது. கொஞ்சம் 20 வெயிட் இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணி பார்த்ததுல PCOD இருக்குன்னு சொன்னாங்களா? போட்டுட்டே தான் இருக்கும். சரியா, நீங்க நல்லா ஒர்க் அவுட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வெயிட்டும் குறைய ஆரம்பிக்கும், பீரியட்ஸும் உங்களுக்கு நல்லா போக ஆரம்பிக்கும். நார்மலாக மாதம் மாதம் நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும். பீரியட்ஸ் நல்லா போயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா கர்ப்பப்பையில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்மளுக்கு ஏற்படுறதுனால சரிவர நம்மளுக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னா அழுக்குகள் எல்லாமே நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். அந்த கெட்ட கழிவுகள் எல்லாமே நம்மளுக்கு மசில்ஸில் தான் நம்மளுக்கு போய் ஏறி நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். அது அப்படியே ஃபுல்லாக எல்லாமே நம்ம வந்து கெட்ட கொழுப்புகளாக நம்மளுக்கு அடிப்போஸ் டிஷ்யூவில் அங்கங்கே நம்மளுக்கு வயிற்று பகுதிகளில் தொடை பகுதிகளில் எங்கெல்லாம் நம்மளுக்கு அடிப்போஸ் டிஷ்யூ இருக்கோ அந்த கெட்ட கழிவுகள் எல்லாமே கொழுப்புகளாக வந்து நம்மளுக்கு அங்கே போய் தேங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் மாதவிடாய் சரியாக வராதவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெயிட் வந்து அதிகரிச்சுட்டே போகுது.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ்ட்ரோஜன் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ராலையும் நம்மளுக்கு வந்து எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானும் மெட்டபாலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்குது. போன்ஸுக்கும் நம்மளுக்கு ஹெல்த் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி நிறைய மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் இருக்கிறப்போ நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்மளுக்கு தடைப்படுது அப்படின்னா நம்மளுக்கு மாதம் மாதம் நம்மளுக்கு ரத்தப்போக்கு சரியாக நம்மளுக்கு வெளிப்படவில்லை அப்படின்னா அது நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு உடம்புக்குள்ளே நம்மளுக்கு வந்து தேங்க ஆரம்பிச்சு உடம்பு வெயிட் வந்து போட ஆரம்பிச்சிடும். இது வந்து பீரியட்ஸ் நல்லா ரெகுலராக வெளியே வந்தால் மட்டும்தான் உடம்பு வெயிட்டும் வேகமான அளவில் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். கூடவே சேர்த்து தைராய்டு ப்ராப்ளமும் வந்து பாருங்கள், வெயிட் வந்து ரொம்ப போட ஆரம்பிச்சது அப்படின்னா அசோசியேட்டடாக நம்மளுக்கு தைராய்டு பிரச்சனையும் இருந்தது அப்படின்னா சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் கவுண்ட் வந்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னாலும் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்குது. நீர்க்கட்டிகள் வந்து நிறையா இருக்கும். ஓவரியில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஓவமையும் சுற்றி நம்மளுக்கு நிறைய சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய இம்மெச்சூரான ஓவம் வந்து நிறைய இருக்கும், சரியாக முதிராத ஓவம் நிறையா இருக்கும். இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ஏதாவது ஒரு ஓவம் நல்லா முழு அளவில் நம்மளுக்கு வளர்ந்து வந்து அது அது 14வது நாளில் அது வெடித்து அது நம்மளுக்கு ஃபலோப்பியன் டியூப் வழியாக நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அந்த மீதி இருந்த பகுதிகளில் வந்து கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு சொல்லுவோம், அதுலேருந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் நம்மளுக்கு நார்மலான அளவு நம்மளுக்கு சுரந்து வந்து நம்மளுக்கு எண்டோமெட்ரியத்தை வந்து நம்மளுக்கு வளர்த்தி விடும். திரும்ப ஒரு 14 days கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ராப் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து மாதம் மாதம் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த மாதவிடாய் சுழற்சி வந்து நம்மளுக்கு இப்படி தான் நம்மளுக்கு வரும். ஆனால் நிறைய நீர் கோர்த்துக்கிடுச்சு, ஓவம் வந்து வளர விடாமல் தடைப்படுத்திடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எண்டோமெட்ரியமும் நம்மளுக்கு இர்ரெகுலராக தான் நம்மளுக்கு வளர்ந்துருக்கும், சரி வர வளர்ந்துருக்காது, பீரியட்ஸும் நம்மளுக்கு வராது, டிலே ஆக ஆரம்பிக்கும். 2 மாதம் 3 மாதம் எப்போ அந்த ஓவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகி வந்து அதுக்கப்புறம் அது எப்போ நம்மளுக்கு வந்து வெடித்து நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் எஸ்ட்ரோஜன் எல்லாமே நம்மளுக்கு அந்த கரெக்ட் லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வரும் அந்த டைம் தான் அவங்களுக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கே 3 மாதத்துக்கு ஒருக்கே சில பேர்த்துக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கே பீரியட்ஸ் வந்து நார்மலாக வரும். சில பேர்த்துக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் அந்த இதெல்லாமே வந்து ரொம்ப இன்னும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப நாள் கணக்காக அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளமும் சில பேர்த்துக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு ஸ்பாட்டிங் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா வரக்கூடிய உபாதைகள் எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் தான். அந்த நீர்க்கட்டிகள் நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னா ஒரு தடவை நம்மளுக்கு பீரியட்ஸ் வர்றப்போ 2வது நாள் பார்த்திங்க அப்படின்னா காலையில் வெறும் வயத்தில் மலை வேப்பிலை இலை சாறு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 100 ml வரைக்கும் நல்லா குடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே அடுத்தடுத்த பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து மாதம் மாதம் நம்மளுக்கு ரெகுலராக வர்றதுக்கும் வெயிட்டை நல்லா குறைக்கிறதுக்கும் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. ஒரு உள்ளே குடிக்கக்கூடிய ஒரு தைலம் வந்து கொடுப்போம், அதை கரெக்டாக பீரியட்ஸ் டைம் மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கரு முட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வேனிஷ் ஆயிரும், எல்லாமே போயிடும், எல்லாமே டிஸப்பியர் ஆயிரும். ஒரு 4-5 months கழித்து திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓவரியெல்லாம் உங்களுக்கு நார்மல்னு வந்துடும். அதே மாதிரி வெயிட்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கொள்ளு பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி 2 times குடிச்சிக்கலாம். பார்லி கஞ்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சென்னாயுருவி விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா வெயிட் வந்து குறையும். காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயத்தில் வந்து சுத்தமான மல்லித்தேனை வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உடல் உழைப்பு, சூரிய நமஸ்காரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லா வெயிட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை யோகா மாதிரி கால் நல்லா அப்படி வச்சுட்டு பட்டர்ஃப்ளை போஸ்ட் மாதிரி நம்ம வச்சுட்டு நல்லா நம்மளுடைய ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுடைய காலுக்கு இந்த சைடு வழியாக நடுவில் வந்து தரையை வந்து நம்ம டச் பண்ணுற மாதிரி நம்ம அந்தளவுக்கு நம்ம குமிஞ்சோம் அப்படின்னாலும் அடி வயிறு நம்மளுக்கு நல்லா அமுங்கப்பட்டு நம்மளுக்கு அடி வயிறு சதை எல்லாமே நம்மளுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். பீரியட்ஸும் நம்மளுக்கு அடி வயிறு நல்லா அமுங்கி அமுங்கி விரிகிறப்போ பார்த்திங்க அப்படின்னா பீரியட்ஸும் நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவில் இருந்துச்சு அப்படின்னா பீரியட்ஸ் வந்து என்னதான் நம்ம மெடிசன்ஸ் எடுத்தாலும் என்னதான் நம்ம ரெமடிஸ் பண்ணாலும் நம்மளுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டிலே ஆகும். சில பேர் ஹார்மோன் டேப்லெட் எடுத்தும் பீரியட்ஸ் வராதவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேல்தன்மைக்குரிய ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப நம்ம உடம்புல ஜாஸ்தியான அளவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா இயற்கை முறையில் மூலிகை மருந்துகள் எடுத்தால் மட்டும்தான் அதெல்லாம் சரியாக வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சேர்த்து யூட்ரஸ் வர்மாவும் சேர்த்து பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த மசில்ஸும் நம்மளுக்கு நல்லா சுருங்கி விரிகிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் வந்து ஒரு 3 to 5 months நம்ம ரெகுலராக நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தோம், கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு ஈஸியாக சரியாயிரும். மாதம் மாதம் நம்மளுக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். மந்த்லி பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டும் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், நார்மல் வெயிட்டுக்கும் வந்துடும். ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் பிசிஓடி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் மருத்துவமனை இருக்குது, அதே மாதிரி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இங்கேயும் எங்களுடைய ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, மேடம் குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? சார், என் பேர் முகமது அலி, விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எங்க மனைவிக்கான கேள்வி மேடம். அவங்க வயசு என்ன சார்? 37. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் தேவி சரவணியா இணைப்பதா இருக்காங்க. ஐயா வணக்கம். காதல வந்து வணக்கம் மேடம். சொல்லுங்க. இது எங்க மனைவிக்கான கேள்வி. காதல இருந்து தண்ணி வந்து நேருது மேடம், ஒரு வாரமா. காதல இருந்தா? ஆமா. சீல் மாதிரி வருதா? சீல் மாதிரி வரல மேடம், வெறும் தண்ணி மாதிரி வருது. ஒரு வாரமா காதை அடைச்சுக்குது. கண்ணு பொங்கி வரும் சைனசைட்டஸ் ப்ராப்ளம்னால, கண்ணுல இருந்து நீர் அதிகமா கொட்டும் சில பேர்த்துக்கு, சரியா? அதே மாதிரி சில பேர்த்துக்கு காது அடைச்சுக்கிட்டு சில பேர்த்துக்கு காதுல இருந்தும் நம்மளுக்கு நீர் வந்து கொட்டும். இது எல்லாமே நம்மளுக்கு பின்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு ஒரே கனெக்ஷனில் தான் இருக்கும். அதனால நீர் வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் நம்மளுக்கு ட்ரெயின்ஸ் நம்மளுக்கு அவுட் ஆகுதோ அது வழியாக நம்மளுக்கு வந்துடும், சரிங்களா? சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்னால தான் அந்த மாதிரி வருது. அடிக்கடி டஸ்ட் அலர்ஜி, தும்மல் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கா? அடிக்கடி டஸ்ட் அலர்ஜி, தும்மல், காலையில் எழுந்திரிச்சோடனே தும்மல், சரி ஓகே, சைனசைட்டிஸ் தான், சரியா? சைனசைட்டிஸ் சரியாயிடுச்சுன்னா இது சரியாக வந்துடும். நல்லா வேது நல்லா பிடிங்க, சரியா? வேது பிடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த அந்த ஸ்டீம் வந்து நல்லா காது புறங்களில், கண்ணுக்குள்ளே, நம்மளுக்கு மூக்கு பகுதிகளில், வாய்க்குள்ளே, எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு போய் கபாலம் வரைக்கும் நம்மளுக்கு ஊடுருவி போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால ஸ்டீம் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. ஸ்டீம் என்னெல்லாம் எடுத்துக்கலாம்னா நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள்ளே வந்து கொதிக்கும் போது வேப்ப இலை, மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு கற்பூரம், கேம்பர், நம்ம சூடம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது கொஞ்சோண்டு, அதே மாதிரி கற்பூரவல்லி இலை, துளசி இலை இருந்துச்சுன்னா அது கொஞ்சம், நொச்சி இலை, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சமாக வந்து பிளேட் வச்சு மூடிட்டு அதை பெட்ஷீட் போட்டு நல்லா பொத்திட்டு அதை கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி அதனுடைய ஆவி எல்லாமே வந்து நல்லா அந்த ஸ்டீம் வந்து நல்லா நம்ம வாய் நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா இன்ஹேல் பண்ணணும். உள்ளே காதுபுறங்களையும் நம்மளுக்கு படுறோம், உள்ளுக்குள்ளேயும் நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும், சரியா? இது பண்ணுறப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நீர் ஃபுல்லாக நம்மளுக்கு வேர்த்து நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு வெளியே எலிமினேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், சிற்றரத்தை, இது அஞ்சுமே வந்து எடுத்துக்கோங்க. கூட சேர்த்து கடுக்காய் தோலும் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க, சரியா? இது எல்லாமே சரிசம அளவு, எல்லாமே 50-50 grams அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து தனித்தனியாக இல்லை வறுப்பாக வறுத்துட்டு பவுடர் மாதிரி நல்லா பண்ணிடுங்க. பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சல்லடையில் வச்சு ஒருக்க சளிச்சு எடுத்துட்டு காடா துணிலையும் வச்சு ஒருக்க சளிச்சு எடுத்துருங்க. நல்லா ஃபைன் பவுடராக கிடச்சிரும். இது ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா ஹாட் வாட்டர்லேயோ இல்லை தேன்லேயோ மிக்ஸ் பண்ணி காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை சாப்பிட்டதுக்கப்புறம் இதை வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நல்லா உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாயிரும். ஒரு 1 month சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அதே மாதிரி காதுலேருந்து நீர் வடிகிறது, இன்ஃபெக்ஷன் உள்ளே இருந்தது, காது அடைப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி மேற்கொண்டு நம்மளுக்கு குளிர்காலங்கள், மழைக்காலங்கள் எல்லாமே ஏற்பட்டு திரும்ப நம்மளுக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தி விடணும். நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து திரும்ப வராது, வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு வராமலும் இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை தொடர்ந்து ஒரு 3 to 4 months எடுத்துகிட்டு வாங்க.
கண்டிப்பாக சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும். அதே மாதிரி ஒரு தடவை நல்லா கியூர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ்ன்றது உங்களுக்கு வராமல் இருக்கும். சப்போஸ் ஏதாவது குளிர்காலங்கள் ஏதாவது இருந்தது, இல்லை தண்ணி ஏதாவது மாற்றி நம்ம குடிச்சு நம்மளுக்கு ஏதாவது லைட்டாக சளி பிடிச்சது அப்படின்னாலும் ஒரு 1 or 2 days நம்ம பாடியோட இம்யூனிட்டியே வந்து அதை வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து உள் உறுப்புகள், ராஜ உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு வலிமையாயிரும் இந்த மூலிகை மருந்துகள் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 3 to 4 months எடுக்கிறதுனால. அதே மாதிரி நம்மளுடைய நுரையீரலும் நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆயிரும், சளி வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி நம்ம உடம்பு வந்து நல்லா வலிமையாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த வெப்பம், வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் அதிகரிக்கிறதுனாலையும் வயிற்றில் நம்மளுக்கு மந்தம் சேர்றதுனால தான் நம்மளுக்கு குடல் சுரப்பிகள் எல்லாமே நம்மளுக்கு கம்மியாக ஆரம்பிக்குது, வயிற்றில் மந்தம் பிடிக்குது. அதை தொடர்ந்து நம்மளுக்கு குடல்லேருந்து உற்பத்தி ஆகி வரக்கூடிய அந்த சளிகள் வந்து நம்மளுக்கு தேங்கக்கூடிய இடம் தான் நம்மளுக்கு கபால பகுதி, நம்மளுக்கு மண்டை பகுதியும் அதே மாதிரி நம்மளுக்கு நுரையீரல் பகுதி, கழுத்து பகுதி எல்லாத்துலேயும் நம்மளுக்கு தேங்கி அது வெளியேறக்கூடியது. அப்போது நம்ம வந்து சளி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம செரிமான உறுப்புகளையும் நம்ம வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். இதெல்லாம் நம்ம மொத்தமும் டோட்டலாக பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வியாதிகள் வந்து நம்மளுக்கு திரும்ப வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒன்ஸ் நல்லா கியூர் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திரும்ப வராமல் இருக்கும். இந்த மாதிரியான முறையான சிகிச்சை தான் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் ஆகிடும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, நான் அருள்குமார் பேசுகிறேன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? திருநெல்வேலி மாவட்டம் பவனாசம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காண்டி தான் மேடம். உங்கள் வயசு என்ன சார்? 37. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஐயா வணக்கம். மேடம் மேடம் அல்சர் மாதிரி இருக்கு, வயிறு வலி இருக்கு. அல்சர் இருக்கு, ஓகே. எவ்வளோ நாளாக இருக்கு உங்களுக்கு? ஒரு மாசமா இருக்கு. 1 month இருக்கு. நெஞ்சரிச்சலும் சேர்ந்து இருக்கா? நெஞ்சரிச்சல் தான், முதுகு வலி இருக்கு, நெஞ்சு வலி இருக்கு. நெஞ்சு வலியும் இருக்கு, சரி ஓகே. அல்சர் தான், அல்சரும் சேர்ந்து இருக்கும், அதே மாதிரி கேஸ் ட்ரபிளும் சேர்ந்து இருக்கும். வயிறு உபசம் இருக்கா? ஆமா, வயிறு ஏத்தாப்லயே இருக்கு, வயிறு வீங்காப்லயே இருக்கு. மோஷன் நல்லா போகுதா? ஆ, மோஷன் நல்லா போகுது. டெய்லி நல்லா போயிடுது மோஷன்? ஆமா, டெய்லி நல்லா போயிடுது. மோஷன் போறப்ப எரிச்சல் அந்த மாதிரி ஏதோ இருக்கா? இல்ல, அந்த மாதிரி எரிச்சல். வாய்ப்புண்ணு ஏதோ இருக்கா? இல்ல, வாய்ப்புண்ணும் இல்ல. முதுகு வலி இருக்கு, நெஞ்சு வலி கண்டிப்பா இருக்கு. கேஸ்ட்ரைட்டிஸ் தான், கேஸும் சேர்ந்து இருக்கு, அதே மாதிரி வயிறுலயும் புண்ணு இருக்கும். சரியா, வயிறுல புண்ணு இருக்கும் போது நம்மளுக்கு கேஸ் வந்து நல்லா உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓமம் இருக்கு பாத்தீங்களா, ஓமம் நல்லா பவுடர் நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 50 grams அளவு எடுத்து நல்லா இளவரப்பா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 spoon இல்லாட்டி 1 spoon அளவு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுவாங்க, தொடர்ந்து சாப்பிட்டுவாங்க. உங்களுக்கு அந்த கேஸ் உங்களுக்கு அதுவும் வெளியேறிடும். அதே மாதிரி அல்சர் புண்ணும் நம்மளுக்கு நாளடைவில் நம்மளுக்கு நல்லா சரியாயிடும். ரொம்ப வலி இருக்கு, அல்சர் பெயின் ரொம்ப இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்கள் எடுத்துட்டு வாங்க, அப்படின்னா தான் சரியாகும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு புண்ணு வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னாலும் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளுடைய வயிற்று பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா நரம்பு, ரத்த நாளம் எல்லாமே நம்மளுக்கு சப்ளை பண்ணும். சரியா, அந்த புண் வந்து நம்மளுக்கு நரம்பு பாஸ் ஆகக்கூடிய இடங்களில் வந்து ஏற்பட்டது அப்படின்னாலும் தாங்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதெல்லாமே வந்து கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும். அதே மாதிரி சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், சீரகம், ஓமம் இதெல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே சரிசம அளவில் எடுத்து பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒன்ஸ் மட்டும் காலையில் எந்திரிச்சோடனே காலையில் ஃபுட் எடுத்ததுக்கப்புறமா வந்து இதை மட்டும் 1/2 spoon இல்லாட்டி 1 spoon எடுத்து தேனில் குழப்பி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த கேஸ் தொந்தரவுகள் நம்மளுக்கு இருக்காது, வயிறு உபசம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே நம்மளுக்கு ஏற்படாது. இது ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாயுகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு கழிச்சு நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுறோம். அதனால நம்மளுக்கு மார்பு குத்துற மாதிரியான வலி, மார்பு அடைக்கிற மாதிரியான ஒரு இது, நெஞ்சு வலி, அதே மாதிரி முதுகு புறங்களில் விழாப்புறங்களில் நம்மளுக்கு குத்துற மாதிரியான வலி, அது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப வயிறரிச்சல் இருக்கக்கூடிய டயத்தில் 2 spoon அளவு இல்லாட்டி 3 spoon அளவு சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த பவுடரை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலும் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வயிறரிச்சல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி ரொம்ப க்ரானிக் அல்சர் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா துத்தி கீரை இருக்குது பார்த்தீங்களா,
அதை வந்து நல்லா அந்த இலைகளை வந்து நல்லா நிழல் உலர்த்தி காய வச்சு அதையும் நல்லா பொடி பண்ணி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் க்ரானிக் அல்சரும் உங்களுக்கு நல்லாவே சரியாயிடும். அதே மாதிரி அல்சர் வந்து நல்லா இமீடியட்டாக சரியாயிட்டு திரும்பவும் நம்மளுக்கு அந்த வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த மியூக்கஸ் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டெஸ்ட்ராய் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மியூக்கஸ் செல்ஸ் தான் நம்மளுக்கு மியூசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. அது நல்லா நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து இந்த ஆசிட் திரும்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து பட்டால் கூட நம்மளுக்கு புண்ணாகாது, அதை நம்ம வலிமை பண்ணிட்டோம் அப்படின்னாலும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அல்சர் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். நிறையா பேர் காரம் நிறையா ரிப்பீட்டடாக சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க, மிதமான அளவு எடுத்துக்கோங்க. சப்போஸ் அப்படி லைட்டாக காரம் சேர்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா மிளகுனுடைய காரம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மியூக்கஸ் படலத்துக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புகளும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அல்சர் வந்து நல்லாவே க்யூர் ஆகிடும். அதே மாதிரி அல்சருக்கும் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது, கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். 2-3 டேஸில் உங்களுக்கு சரியாயிரும். ஒரு 1-2 மந்த்ஸ் ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னாலும் புண்ணு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறி உங்களுக்கு அந்த மியூக்கஸ் லேயரும் உங்களுக்கு நல்லா சரியாயிடும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என்னோட நேம் சதீஷ் மேம். நான் வந்து ஒசூர், தமிழ்நாடு ஒசூர்ல இருந்து இருக்கேன். ஓகே சதீஷ், இது யாருக்கான கேள்வி? எனக்காக கேள்வி மேம். உங்க வயசு சார்? எனக்காக கேள்விதான் இது. ஓகே, உங்க ஏஜ் என்ன? ஏஜ் வந்து 29 ஆகுது மேம். ஓகே சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம். ஓகே மேம். வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, அடிக்கடி என்னன்னா கை கால் எல்லாம் ஒரே வலி. வலி அப்படின்னா எந்த மாதிரி வலினா, இந்த ஜாயின்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஜாயின்ட்ஸ்ல மட்டும்தான் ரொம்ப வலி. நைட்டு படுக்கும் போதும் படுத்துட்டு காலில் எந்திரிக்கும் போது ஒரு ஜாயின்ட்ஸ். எல்லா ஜாயின்ட்லயே பெயின் இருக்கா? இந்தோட ஜாயின்ட். ஆமா ஆமா ஆமா. சரி ஓகே. அப்போ எல்லா ஜாயின்ட்லயும் சொல்லுங்க. ஆர் எஃப் ஃபேக்டர், சிஆர்பி புரோட்டீன், ஏசோடைட்டர், இஎஸ்ஆர், சரியா? அந்த நாலு டெஸ்ட் மட்டும் எடுங்க. எடுத்துட்டு பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா இது முடக்குவாதத்துக்குரிய அறிகுறிகளா கூட இருக்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிருங்க. அப்படி இல்லாட்டி ஹொசூரில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் நாடி பார்த்தும் உங்களுக்கு அதே மாதிரி நாடி பார்த்து வலி எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு, முடக்குவாதமா இல்லை நம்மளுக்கு விட்டமின் டி சத்து குறைபாடுனால சில பேர்த்துக்கு ஜாயிண்ட்லலாம் பெயின் இருக்கும், இல்லை சில பேர்த்துக்கு யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்கனால ஜாயிண்ட்லலாம் பெயின் இருக்கும், சரியா? என்ன மாதிரி பிரச்சனைனாலும் நம்மளுக்கு பெயின் இருக்கு அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சரியாயிரும், சரியா? டெய்லி வந்து நல்லா வெயிலில் வந்து ஒரு அரை மணி நேரம் நில்லுங்க, சரியா? வாரத்துக்கு ஒரு முறை நல்லா ஆயில் பாத் எடுங்க. டெய்லி வெயிலில் அரை மணி நேரம் நின்றுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஜாயிண்ட் பெயின் நல்லா குறைய ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு விட்டமின் டி சத்து குறைபாடு ஏற்பட்டாலும் எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் பெயின் வந்து ஏற்படும், சரிங்களா? அதே மாதிரி சப்போஸ் இது வந்து முடக்குவாதத்துக்குரிய அறிகுறியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இனிஷியலாக வந்து பவள மல்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலை அந்த கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா அந்த பெயின் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு உள் ஜுரம் மாதிரி அடிக்கும், முடக்குவாதம் பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அது எடுக்கிறப்போ அந்த கஷாயம் வந்து ஒரு 50 ml to 100 ml எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெயின் எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும். அப்படி இல்லாட்டி முடக்கர்த்தான் கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதை அடை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், இல்லாட்டி சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஜாயின்ட் பெயின் நல்லா குறைஞ்சிரும், சரியா? அப்படி இருந்தும் ஜாயின்ட் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இன்னும் சிவியர் ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் முடக்குவாதத்துக்காக நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது, கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே உங்களுக்கு 2-3 மந்த்ஸில் உங்களுக்கு நல்லாவே நார்மல் பண்ணி கொடுத்துடலாம், நெகட்டிவ் ஆகிடும், சரிங்களா? அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. முடக்குவாதம் இந்த மாதிரி ஜாயின் பெயின்லாம் இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம், ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா சரியாயிடும். இது நம்மளுக்கு வயிற்றுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஆமம் இன்டைஜஸ்டன் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்டைஜஷன் ஆகிறதுனால நம்மளுக்கு உருவாகக்கூடிய அந்த கேஸ் இதுதான் நம்மளுக்கு பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகி நம்மளுக்கு இந்த உபாதையை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுது. அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப வராது. நிறைய மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து முத்தி போன லெவலில் வந்து ஸ்டெராய்ட் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி எடுத்து தான் வலிகளை வந்து
குறைச்சி கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் முழு அளவில் யாருக்கும் வலிகள் குறையிறது கிடையாது. நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்புகள் தான் ஏற்பட ஆரம்பிக்குது. கை கால் எல்லாமே வந்து கோண ஆரம்பிச்சிருது. அப்படியே அன்னப்பறவையினுடைய கழுத்து மாதிரி நிறைய பேர்த்து கோண ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி மொழிகள் எல்லாமே பருக்க ஆரம்பிச்சிருது. அந்த கேலஸ் ஃபார்மேஷன், அந்த காலமாடுக்கு திமிழ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த திமிழ் மாதிரி கையில், முதுகு பகுதிகளில், காலிலலாம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுறது இந்த மாதிரி மருத்துவம் பண்ணுறப்போ. ஆனால் மூலிகை மருத்துவம் வந்து இதை வந்து நல்லா நம்மளுக்கு நிரந்தரமாகவும் நம்மளுக்கு க்யூர் ஆக்கி கொடுத்துரும். நல்ல தீர்வுகளும் ரொமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் ப்ராப்ளம்க்கு இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு ஜாயிண்ட்டையும் நம்ம டீஃபார்மிட்டி ஆக விடாமல் நம்ம தடுத்து நல்லாவே நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் நிறையா பேர்த்துக்கு பெயின் வந்துருக்கும் இந்த முடக்குவாத பிரச்சனையினால். ஏன்னா இது ஆமம் க்ரியேட் ஆகி தானே நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்னால நம்மளுக்கு பெயின் வந்து ஏற்படுது. அப்படி இருக்கப்போ நம்ம அறுவை சிகிச்சை சில பேர் பண்ணிட்டு வந்தாலும் அடுத்தடுத்த ஜாயின்ஸில் நம்மளுக்கு பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் இதுக்கு அறுவை சிகிச்சை வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து நம்மளுக்கு கொடுக்காது. இதை வந்து நம்ம ஆமத்தை நல்லா செக்ரேட் ஆகாமல் வச்சு நல்லபடியாக நம்மளுக்கு டைஜஷன் ஆக வச்சு நல்ல உடம்புல வந்து நல்ல அப்சார்ப்ஷன் பவரும் நம்ம நல்லா ஏற்படுத்தி கொடுக்குறப்ப தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகும். அதே மாதிரி குடலில் இருக்கக்கூடிய ஒரு கட் பாக்டீரியா சொல்லக்கூடிய கெட்ட பாக்டீரியாவும் இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் ஃபேக்டரை வந்து நல்லா தூண்டி விடுற மாதிரி வேலைகளை வந்து நிறைய செய்யும். அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளியே எலிமினேட் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் கொடுக்குறோம். இந்த ரெண்டையும் சேர்ந்து பண்ணுறப்போ சில பேர்த்துக்கு ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பஞ்சகர்ம சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் சேர்த்து பண்ணுறோம். இந்த அத்தனை சிகிச்சையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு பண்ணுறப்போ கண்டிப்பாக முடக்குவாதத்துலேருந்து ஒரு முழுமையான ஒரு தீர்வும் கிடைக்கும். முழுமையாக அதுலேருந்து நம்ம வெளியும் நம்மளுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் தான் இப்போதைக்கு இருக்கீங்க. இப்போயே சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சரியாயிரும். நிறைய பேர் வந்து முத்த விட்டு பல வருஷக்கணக்கானதுக்கப்புறம் முட்டிகளெல்லாம் கரடு கட்டினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மருத்துவத்தையே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அது க்யூர் ஆயிரும். திரும்ப உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வராமலும் இருக்கும். அந்த அளவுக்கு முடக்குவாதத்துக்கு நல்ல மூலிகை மருந்து சிகிச்சைகள் இருக்குது. நீங்களே டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஏதாவது ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா திரும்ப ஒரு 3 மந்த்ஸ் இல்லாட்டி 4 மந்த்ஸ் தாண்டி நீங்களே டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லா ஆர்ஏ ஃபேக்டர் சிஆர்பி ப்ரோட்டீன் இதெல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் வந்துடும். சிஆர்பி ப்ரோட்டீன் உங்களுக்கு நார்மல் லெவலுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் யூரிக் ஆசிட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம். மயிலாடுதுறையிலிருந்து பேசுறேன் மேடம். உங்க பேருமா? ரேகா மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? ரேகா பையனுக்கான கேள்வி. ஓகேம்மா, அவங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் தேவிச்சரவணியா இணைப்பில் தான் இருக்காங்க. மோஷன் சரியா போக மாட்டேங்குது. மோஷன் சரியா போகல. த்ரீ இயர்ஸ் தான். ஒன்றரை வருஷமாகவே அந்த ப்ராப்ளம் இருக்கு. பிஸ்கட் நிறைய குடுக்குறீங்களா சாப்பிட்ட? கொட்டையுள்ள உலர்ந்த திராட்சை இருக்கு பாத்தீங்களா, அது இல்லாட்டி சாதாரண கிஸ்மிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எடுத்துக்கோங்க. ஓகேவா? அது ஒரு 10-15 பீசஸ் எடுத்து தண்ணியில ஊற போடுங்க. சரியா ஊற போட்டு அது அவங்கள அதை மென்று சாப்பிட்ற சொல்லிடுங்க. அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஹாட் வாட்டரை எடுத்து ஊற போடுங்க. அந்த வாட்டரையும் அவங்களுக்கு குடிக்க கொடுத்துருங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், மோஷன் நல்லா போயிடும். சரியா? ஃபஸ்ட் இனிஷியலாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் டெய்லி இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு கீரை வந்து கொடுத்துருங்க. சரியா? ஒரு நாளைக்கு பொன்னாங்கனி கீரை கொடுங்க, ஒரு நாளைக்கு வந்து சிறுகீரை கொடுங்க, ஒரு நாளைக்கு அரைக்கீரை கொடுங்க, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி கீரை கொடுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கீரைகள் வந்து டெய்லி அவங்களுடைய ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. சரியா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ஆகாது. தண்ணி கொஞ்சம் நல்லா குடிக்க விடுங்க. சரியா? அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட்டே இருங்க, கான்ஸ்டிபேஷன் ஆகாது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் பிஸ்கெட், ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு இருக்காங்க, பாலும் சில பேர்த்துக்கு நிறைய அளவுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் கான்ஸ்டிபேஷன் ஏற்படுத்திவிடும். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இதை ஃபாலோ பண்ணுவாங்க, கண்டிப்பாக சரியாயிரும். சப்போஸ் கான்ஸ்டிபேஷன் இன்னும் தொடர்ந்து நம்மளுக்கு ஆகிட்டே இருக்குது அப்படின்னா சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை அப்படின்றதுனால நீங்கள் வேறு எதுவும் மெடிசன்ஸ் நீங்களாக செஞ்சு எதுவும் கொடுக்க வேண்டாம். எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் டேப்லெட் ஒன்றே ஒன்று கொடுக்குறோம். அது வந்து நம்மளுக்கு சேஃபாக தான் இருக்கும்.
புழுக்களையும் நம்மளுக்கு அழிச்சு நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். சில பேர்த்துக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா கீரிப்பூச்சி நிறைய அவங்களுடைய மலத்தில் வந்துருக்கும், கீரிப்பூச்சி முட்டைகளும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அதுவும் நம்மளுக்கு சேர்த்து சரியாயிரும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நம்மளுக்கு சரியாயிரும். ஒரு 1 மந்த் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாவே அவங்களுடைய குடல் வறட்சி, குடல் அசைவு தன்மை எல்லாம் நம்மளுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். தண்ணி மட்டும் அவங்க குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு நார்ச்சத்து உள்ள உணவுகள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு இது நார்மலாகி கொண்டு வந்துடலாம், சரியாயிடும். மயிலாடுதுறையில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு பித்து வெடிப்புகள் அதை நம்ம பார்க்காம விடுறதுனால வரக்கூடிய பக்க விளைவுகள் பற்றி பேசிட்டு இருந்தோம் மேம். இந்த பித்து வெடிப்பு எதனால ஏற்படுதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அது ஒன்ஸ் இனிஷியல் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க மேம். ஆனால் பித்து வெடிப்பு வர்றது வந்துட்டு ஒரு சிலர் நிறைய பேர் கண்டுக்காம விட்டுறாங்க, ரொம்ப க்ரானிக் ஆகிட்ட பிறகு அதுக்கு எது மாதிரியான ட்ரீட்மெண்ட் தரீங்க? ஓகே, க்ரானிக் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜய ஹெர்பல் மருத்துவமனையில் உள்ளுக்க கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகளையும் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அதை சரி பண்ண முடியும். ஏன்னா க்ரானிக் பித்த வெடிப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துகள் வந்து எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சரியாகும். பித்த வெடிப்பும் ஒரு வகையான தோல் வியாதி தான். 18 வகையான தோல் வியாதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பித்த வெடிப்பும் ஒரு வகையான ஒரு தோல் நோய் தான். அது வந்து எல்லாருமே வந்து நிறையா பேர்த்துக்கு இருக்கிறதுனால அது ஒரு நோயாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது கிடையாது, ஆனால் அதுவும் தோல் நோய் தான் நம்மளுக்கு. அது வழியாக நம்மளுக்கு நிறைய பாக்டீரியாஸ் எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்குள்ளே நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். மணலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் அது எல்லாமே நம்மளுக்கு நிறையா நம்மளுக்கு உடம்புக்குள்ளே போக ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு நோய் காரணங்கள்னால கூட வெடிப்புகள் வந்து உருவாகலாம். சில பேர்த்துக்கு வந்து யூரின் போகிற இடங்களில் ஆசன வாய் பகுதிகள் எல்லாம் வெடிப்புகள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மதுமேகம் ரொம்ப ஜாஸ்தியான அளவு சுகர் இருக்கிறப்பையும் சில பேர்த்துக்கு அந்த வெடிப்புகள் வந்து இருக்கும். பித்த வெடிப்புகள் வந்து நம்ம நிறையா பேர் நினச்சிட்ருக்கோம் காலில் வரக்கூடியது மட்டும்தான் பித்த வெடிப்புகள் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எங்கெல்லாம் நம்மளுக்கு வறட்சிகள் ஏற்படுவோம் அங்கேயும் நம்மளுக்கு வெடிப்புகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஆசன வாயில், உதடு பகுதிகளில், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூக்கு நுனிகளில், கன்னத்து பகுதிகளெல்லாம் நம்மளுக்கு வெடிப்புகள் வந்து சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சொரியாசிஸ்னால முட்டி பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, கை முட்டும் கால் முட்டும் அந்த இடத்துலையும் சொரியாசிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னாலும் அங்கேயும் வெடிப்புகள் வந்து சில பேர்த்துக்கு காணப்படும். இதையும் நம்ம வந்து பித்த வெடிப்புகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இதெல்லாம் வந்து மூலிகை மருந்துகள் எடுத்தால் மட்டும்தான் அந்த வெடிப்புகள் எல்லாமே நம்மளுக்கு பூர்ணமாக குணமாகி திரும்ப நம்மளுக்கு வராமலும் இருக்கும். அதே மாதிரி சாதாரணமாக குதிகாலில் இருக்கக்கூடிய வெடிப்புகள், இந்த அழுக்குனால வரக்கூடிய வெடிப்புகள் இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து நம்ம ஆயின்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தாலும் நம்மளை ஈஸியாக சரி பண்ணிடலாம். ரொம்ப க்ரானிக்காக இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உள்ளுக்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் எடுத்து அந்த ஆயின்மெண்ட்டையும் ஆயில் அப்ளிகேஷனையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பித்த வெடிப்புகளும் நம்மளுக்கு குணமாயிரும், க்யூர் ஆயிரும். அதே மாதிரி திரும்பியும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு டெய்லி வந்து நம்ம கோகோனட் ஆயில் மட்டும் நம்ம நைட் படுக்க போகிறப்ப அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போதுமே உங்களுக்கு பித்த வெடிப்பு வரவே செய்யாது. ஓகே, சம்டைம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு கால்களில் கொஞ்சம் அதிகப்படியான பித்த வெடிப்பு இருக்கும், அதை தாண்டி சின்ன புண்கள் ஏற்பட்டால் கூட ஆறாமல் இருக்கும், அதற்கும் இதற்கும் கூட சம்பந்தம் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக சுகர் பேஷண்ட் தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. காலில் பித்த வெடிப்புலாம் வர ஆரம்பிச்சிது அப்படின்னாலே சில பேர்த்துக்கு வந்து சின்னதாக கொப்பளம் வந்து வெடிப்பு விட்டுச்சு, உடனே புண் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஆறாமல் புண் இருக்குது, ரொம்ப நாளாக புண் இருக்குது, அந்த புண் அப்படியே நாளடைவில் பெருசாக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா யூரின் போகிற இடத்துல நிறைய பேர்த்துக்கு வெடிப்புகள் வந்து காணப்படும். அந்த இடம் ஃபுல்லாக ஸ்கின் வந்து பீல் ஆகிட்டு அதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தி விட்டு சுகர் பேஷண்ட்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா புண்ணு லேஸ்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஆறுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நாள் டைம் எடுக்கும். சில பேர்த்துக்கு எல்லாமே வந்து புண்ணு ஆறாமல் கூட இருந்து இன்ஃபெக்ஷன் ஆகி கேங்க்ரின் ஃபார்ம் ஆகி அது புண்ணு கெட்டு போய் நாளடைவில் வந்து அப்படியே உதிர ஆரம்பிச்சிடும். உடனே அதுக்கப்புறம் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா காலை வெட்டி எடுக்கணும், துண்டு பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பித்த வெடிப்புகள் நார்மலாக முன்னாடி ஆரம்ப காலத்துலேயே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு சரியாயிரும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பித்த வெடிப்புகள் வச்சுட்டு இருக்கக்கூடாது, அலட்சியப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. அது கண்டிப்பாக நம்மளுக்கு பின்னாடி நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனாக கூட நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அந்த புண்ணு பித்த வெடிப்பு சேர்த்துருக்கிறப்போ ஒரு மூலிகை எண்ணெய் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் கொடுக்குறோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் பித்த வெடிப்புகளும் சரியாயிரும், கொப்பளங்கள், புண்கள், இன்ஃபெக்ஷனான புண்ணு எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். அதே மாதிரி குழிப்புண்ணு, ஆறாத புண்ணு இந்த மாதிரியான புண்களும் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு குணமாயிரும்.
ஆயிரும். ஏன்னா அந்த காலத்துல போர்களுக்கு வெட்டுப்பட்ட காயங்கள் எல்லாமே நிறைய ஏற்படும். அப்போ வந்து மூலிகை மருந்துகள் யூஸ் பண்ணி தான் அதை ஃபுல்லாத்தையும் குணப்படுத்தி வந்தாங்க. அந்த மாதிரியான மூலிகை மருந்துகளை தான் வச்சு தான் தைலங்களாக தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்ளை பண்ணுறப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஊண்டு எல்லாமே நல்லா ஆறிடும், எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது. எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளுக்கு எல்லாத்துக்கும் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு ஏற்படுத்தி விடாது. ஓகே, தேங்க்யூ மேம். இந்த ஒன்னர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டர்லின் பிடிக்காட்டலையும் பேஃப் மியூ வாழ்